சமூகத்தை தனிமைப்படுத்துவதற்காக அவர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக காட்டியது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே இவர்கள் ஜிஹாது செய்கிறார்கள். ஜிஹாது என்ன ஜிஹாது? லவ் ஜிஹாது என்று ஒரு புரளி. மாற்று மத பெண்களை திட்டமிட்டு காதலித்து அதன் மூலம் இஸ்லாத்திற்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதன் பெயர் லவ் ஜிஹாத் என்று முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு. கொரோனா என்கின்ற கொடிய நோய் இந்தியாவை தாக்கிய அந்த சூழலில் உலக அரசியலிலே ஈடுபடாத, தொழுகைக்கு அழைப்பது மட்டுமே தங்களுடைய கொள்கையாக கொண்ட தப்லீக் ஜமாத்தை கூட விட்டு வைக்காமல் அவர்கள் கொரோனா ஜிஹாத் செய்கிறார்கள் என்று சொன்ன கொடூரத்தை இந்த மண்ணிலே பார்த்து இங்கே சொன்னார்களே நம்முடைய அருண்தந்த ஜெகத்கஸ்பர் அவர்கள், அதிகாரமற்றவர்களாக இந்த சமூகம் இருக்கிறது என்று. படித்த அதிகாரத்தை நோக்கி இந்த சமூகம் போவதற்காக வேண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் கல்விகளை கற்று 800 பேர்ல ஒரு 42 பேர் டெல்லியில படிச்சுட்டாங்க. உடனே உயர்கல்விக்கான ஜிஹாத், யூபிஎஸ்சி ஜிஹாத் அப்படின்னு அதை கிளப்பி விட்டால் பெரிய பிரச்சனையாக வெறுப்பு அரசியல். அசாமில் தொடங்கினா நிலங்களுக்காக ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு, சொன்னா இது லேண்ட் ஜிஹாது அப்படின்னு அதுக்கு லேண்ட் ஜிஹாதுன்னு பேர் வச்சான். நில ஜிஹாத், நிலத்துக்காக முஸ்லீம்கள் ஜிஹாது செய்கிறார்கள். என்ன மாதிரியான கொடூரம்! பசுவை சொல்லி மாட்டை சொல்லி 75 வயது அகலாக்கை அடித்து கொண்ட கொடூரத்தை இந்த சமூகம் மறந்து விட்டதா, இந்த நாடு மறந்து விட்டதா? 15 வயது ஜுனைதை சன்ன சன்னமாக குத்தி கொண்ட கொடூரத்தை மறந்து விட்டதா? நாயை கொண்டால் கூட கேட்பதற்கு நாதி உள்ள இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் கும்பலால் பச்சை படுகொலை செய்யப்படுகிறது. சமூகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு செய்தியாக அது மறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய இந்த சக்திகள் இவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள், இவருடைய நோக்கம் என்ன? வெறுப்பு அரசியலை வேர் அறுப்போம். வெறுப்பு அரசியலை வேர் அறுப்போம்னு சொன்னா அந்த வேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை சரியா அறுக்க முடியும். வெறுப்பு அரசியலை பரப்பி இன்றைக்கு சமூகத்தை கூறு போடக்கூடிய இந்த சக்திகள் அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் வேர் அறுப்பதற்கு சரியாக இருக்கும். இந்த சக்திகள் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரிகள் அல்ல, முஸ்லீம்களுக்கு எதிரியை போன்று காட்டுகிறார்கள், முஸ்லீம்களை எதிரிகளாக உருவாக்குகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரிகள் அல்ல இவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இவர்கள், சமத்துவத்துக்கு எதிரானவர்கள், சகோதரத்துவத்துக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி கிடைப்பதை தடுக்கக்கூடிய சக்திகள் இவர்கள். இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டுமே, அந்த நிலையை தடுக்கக்கூடிய சக்திகள் இவர்கள். பெண் உரிமைக்கு எதிரானவர்கள் இவர்கள், மாநில உரிமைக்கு எதிரானவர்கள் இவர்கள், இந்தியை திணித்து தாய்மொழியை அழிக்கக்கூடிய சக்திகள் இவர்கள். ஆக ஏதோ முஸ்லீமுக்கு மட்டும் இவன் எதிரி, முஸ்லீம்களை ஒடுக்குவதற்காக வந்திருக்கான் நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிரிகள். அதனால தான் இங்க பேசிய முன்னாள் ஐஏஎஸ் அவர்களும் ஜெகத்கஸ்பர் அவர்களும் சொன்னார்கள், இவர்கள் தேச துரோகிகள் என்று சொன்னார்கள். தேச துரோகிகள், தேசபக்த வேடம் போட்ட தேச துரோகிகள் இவர்கள். அந்த நேரை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எதிர்க்கிறோம், நம்மோடு சேர்ந்து தலைவர் பேர் மக்களால் எதிர்க்கிறார்கள், நம்முடைய அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அதை எதிர்த்து பேச போகிறார்கள், பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிராக இன்றைக்கு களத்தில் நிற்கிறது. திராவிட மாடல் என்று இன்றைக்கு ஒரு அரசுக்கு பேர் வைக்கிறோம். இன்னைக்கு ரெண்டு அரசியல் நடக்குது, முதல்ல நன்றா புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டு அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லாம் மேடை போட்டு முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்காக அமைச்சர்கள் தொடங்கி இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் வரையும் இன்றைக்கு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலத்தில் அது நடக்காது.
நடக்க விட மாட்டான். அங்க நடக்கிற அரசியல் வேற, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் வேற. தமிழ்நாட்டில் நடப்பது ஆரிய திராவிட போராட்டம், நூற்றாண்டு கால போராட்டம். வட மாநிலத்தில் நடப்பது இந்து முஸ்லீம் போராட்டம். இந்த ரெண்டு போராட்டங்களாக இந்த 75 ஆண்டு ஆயிடுச்சு விடுதலை பெற்று. சுதந்திர இந்தியாவில் வட மாநிலம் இந்து முஸ்லீம் போராட்டம் நடத்தி என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து 100 ஆண்டு கால திராவிட இயக்கம் நடத்திய போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்குன்றதை மட்டும் ஒத்து பாருங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வேற நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இந்து முஸ்லீம் என்ற பெயரில் கலவரங்களை உண்டாக்கி பல்வேறு படுகொலைகளை நடத்தி வெறுப்பு அரசியலை விதைத்து பச்சை படுகொலைகளை கொடூரமாக வயதானவர்கள் சின்ன குழந்தைகளோடு பார்க்காமல் படுகொலைகளை செய்து கும்பல் படுகொலை செய்த வட மாநிலத்திலிருந்து இன்றைக்கு சார சாரையா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லயும், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் வட மாநிலத்தினுடைய இளைஞர்கள் வந்து கூவிறா. எதற்கு? கூலி வேலை செய்யறதுக்கு. வறுமை தாண்டவம் ஆடுது, வேலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள் செல்கிறார்கள் இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக படித்து இன்றைக்கு நாடு முழுக்க சென்று இருக்கான். இதுதான் திராவிடம். திராவிட ஆரிய திராவிட போராட்டத்தின் வாயிலாக எவன் எல்லா மக்களையும் ஒடுக்கினானோ அந்த ஆரியத்தை இங்க வீட்டியதுடைய விளைவாக எல்லா மக்களும் வளர்ந்துருக்கிறோம், நாடு வளர்ந்துருக்கு. அங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை சொல்லி ரெண்டு பிரச்சனை தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவன் ஏன் இந்த பிரச்சனையை எடுக்கிறான்னு சொன்னா, எதற்காக இந்த கலவரங்களை செய்யறான், எதற்காக இந்த வெறுப்பு அரசை செய்யறான்னு சொன்னா, ரெண்டே காரணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லி முடிச்சிடறேன் நான். ரெண்டே காரணம் தான். ஒன்று, இந்து முஸ்லீம் சொல்லி முஸ்லீமை சீண்டிக்கிட்டே இருந்தா இந்துக்களை அணி திரட்டி அந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டாண்டு காலமாக இங்க உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய, உயர் ஜாதி என்று நம்பிக்கொண்டு வர்ணாசிரம சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் உச்சாந்தலையில் பிரம்மனின் தலையில் பிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டுடைய பலன்கள் மற்ற மக்களுக்கு போகாம தடுக்கணும் சொன்னா என்ன செய்யணும்னா, முஸ்லீமால பாதிப்பு, முஸ்லீமால ஆபத்து, முஸ்லீம்கள் உங்களை கொண்டுடுவாங்க, முஸ்லீம்கள் பயங்கரவாதிங்க, இப்படியே மிரட்டி பயமுறுத்திக்கிட்டே இருந்தா இவன் எல்லா மக்களுடைய வளங்களையும் சுரண்டி 5% இருக்கிறவன், 60%, 70% இன்றைக்கு இந்தியாவுடைய எல்லா வளங்களையும் சுரண்டிக்கிட்டு இருக்கானே, இதுல இருந்து திசை திருப்பிடுவோம் மக்களை. ரெண்டு காரணம் தான். இந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த வெறுப்பு அரசியல் இங்க விதைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இது இந்து முஸ்லீம் பிரச்சனை அல்ல, இது இந்த நாட்டினுடைய பிரச்சனை, இந்த தேசத்துக்கான பிரச்சனை. நம்முடைய எதிரிகள் என்பவர்கள், இந்தியாவுடைய எதிரிகள் என்பவர்கள், தேசத்துக்கான எதிராக இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்பது இந்த நாட்டினுடைய ஆண்டாண்டு காலமாக யாரெல்லாம் எடுத்து போராடினாங்க, இவங்களே கௌதம புத்தர் இந்த சக்திகளுக்கு எதிராக இந்த மண்ணிலே போராடிய மகான், ஜோதிபா பூலே இவர்களுக்கு எதிராக போராடினார், புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களுக்கு எதிராக போராடினார், தந்தை பெரியார் இவர்களுக்கு எதிராக போராடினார், கேரளத்திலே நாராயணகுரு இவர்களுக்கு எதிராக போராடினார். இப்படி போராட்டங்கள் இவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்ததுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு அருமையான ஜெகத் கஸ்பர் அவர்கள் முன்வைத்தார்களே, அதிகாரங்களை நோக்கி செல்லுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எந்த சமூகம் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லையோ அந்த சமூகம் அடிமை சமூகமாக தான் வாழும் என்று சொன்னார். எனவே அதிகாரங்கள் தான் தீர்வு, இழந்த அதிகாரங்களை மீட்டெடுப்பதற்காக அணிதிரள்வோம், அணிதிரள்வோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி.